பட் நவ் ஐ பேக் இந்த கண்ணகிக்கும் எங்களுக்கு இருக்கிற அந்த குவார்டரில் நான் ஹிஸ்டாரிக்கலி கண்ணகியை பற்றி யார் யார் என்னென்ன எழுதியிருக்கான்னு பார்க்கும்போது ஒரே ஒரு மனுஷன் மட்டும் இந்த கண்ணகி செல வைக்கும் போது அந்த டைமில் சீஃப் மினிஸ்டராக இருந்தது இருக்காருன்னா எதிராக ஒரு ஆள் லெட்டர் போட்டிருக்காரு இப்படி ஒரு மோசமான ஒரு ரோல் மாடலே சின்ன பசங்களுக்கு நீங்கள் முன் உதாரணமாக வச்சிங்கன்னா இருபது முப்பது வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டு பொண்ணுங்களாம் லூஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு ஒரு ஆள் லெட்டர் போட்டிருக்காரு அவர் யாருன்னு கேனி கேஸ் பெரியார் பெரியார் வந்து எழுதியிருக்காரு நீங்கள் பெண்களுக்கு ஒரு மோசமான உதாரணத்தை வைக்கிறீங்களே இதுக்கு எதுக்கு ஒரு சில வேறு வைக்கிறீங்க இந்த சிலையெல்லாம் நீங்கள் வைக்காதீங்க இதை எடுத்துருங்கன்னு சொன்னாலும் இவங்க என்னென்னு நினைக்கிறாங்க தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு பொண்ணு வந்து ஒரு ராஜாவை போய் தேரா கூப்பிட்டா இவ்வளோ உளமார வீரமான பொண்ணுன்னு சொல்கிறாங்க இப்போ எங்கள் பிரச்சனை என்னென்னா இந்த மண்ணென்ன போய் தேரா மண்ணான்னு சொன்னீங்க அந்த கோவலன்னா தேரா கோவலான்னு சொன்னியா நீ தேரா புருஷா உருப்பிடி வேடா நீ எங்கடா சுத்தம் பண்ணனு ஒரு நாள் நீ கேட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரி நிலமொன்னு வந்துருக்காரு இப்போது அந்த மாதிரி மென் என்ன நினைக்கிறேன் எங்கே வேணா போவேன் எப்படி வேணா சுற்றுவேன் யாரோட வேணா போவேன் கேட்கவே கூடாது நீ கண்ணகி மாதிரி இருக்கணும்னு சொல்கிற மென்னுக்கு கண்ணகிக்கு செலை வைக்க வேண்டிய அவசியம் வரலாம் பட் எங்களுக்குலாம் என்ன தோணும் இஃப் யூ கேன் யூ இமேஜின் மை ஹஸ்பண்ட் கோயிங் டு சம்படி எல்ஸ் என்ன நடக்கும் அவருக்கு என்ன வேணால் நடக்கும் அவருக்கு ஆனால் எனக்கு செலை வைக்க மாட்டேங்க ஏன் என்ன மெமெட்டிக்கலி நம்ம எல்லாரும் ஸ்லேவாக இருக்கும் நம்ம கல்ச்சரலி என்ன சொல்லி தந்திருக்காங்களோ அதே ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்கிட்ட அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்படி தான் நம்ம பார்த்து பார்த்து பழகிட்டோன்றதுனால நம்ம ஊரில் தவறு கூட அது எங்கள் ஊர் தப்பு நீ எப்படி கேட்கலாம் எங்கள் ஊரில் எப்படி வேணா இருக்கும் தான் எங்கள் ஊர் அப்படின்னு சொல்கிறத நம்ம பெருமையாக நினைக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி கட்டமைப்புகளை விட்டு வெளியில் வந்து உண்மையிலே அந்த நிர்வாண பார்வை நிர்வாணம்னா நேக்கடுங்கிற ஆஸ்பெக்டை நம்ம யோசிக்கக்கூடாது நிர்வாணம்னா எதுலையுமே ஒரு பட்டு இல்லாமல் உண்மையிலே சமண மதத்தில் பௌத்த மதத்தில் நிர்வாணம்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல பற்று இல்லாமல் பார்ப்பதுன்றது நமக்கு இல்லை அதனால தான் நம்ம நிறைய தவறுகள் பண்றோம் அப்படி பற்று இல்லாமல் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்களை நிறைய கோளாறுகள் நமக்கு தெரியும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் நம்ம ரொம்ப லிபரல் ஆயிடும் அப்போ ஏரியல் வியூலேருந்து பார்த்தா நமக்கு எவ்வளவு கிளாரிட்டி கிடைக்குமோ அவ்வளோ கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லாமல் நம்ம சின்ன ஒரு ஒரு குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற மாதிரி சொல்லுவாங்களா அந்த சின்ன சட்டிக்குள்ளேயே நம்ம ஓட்டிகிட்டு இருந்தோம்னா இதுதான் உலகம்னு நம்ம ஒரு குட்டி கிணத்துக்குள்ளே இருக்க தவளை மாதிரி இருப்போமே தவிர அந்த புது புது விஷயங்கள் புது புது விதமாக செய்கிறதுக்கு உண்டான யுத்திகள் நம்ம கிடைக்காம போயிடும் அப்படி யுத்திகள் கிடைக்காம போயிடுச்சுன்னா நான் பழைப்பேன்னா பிழைக்க மாட்டேனா அப்போ எனக்கு அது ஃபிட் ஃபார் சர்வைவலா நாட் ஃபிட் ஃபார் சர்வைவலா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த ஃபிட்னஸ் ஃபார் சர்வைவலை எப்படி முடிவு பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் வில் சர்வைவ்னு நினைக்கிறாங்க பட் ஆக்சுவலி டார்வின் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் த ஃபிட்டஸ்ட் வில் சர்வை ஸ்ட்ராங்கஸ்ட்டுன்ற வேர்ட் அவர் யூஸ் பண்ணல த ஸ்மார்டஸ்டுன்ற வேர்ட் அவர் யூஸ் பண்ணல த மோஸ்ட் இன்டெலிஜென்ட்டுன்ற வேர்ட் அவர் யூஸ் பண்ணல ஃபிட்டஸ்ட்னு மட்டும் அவர் சொன்னார் அப்போ ஃபிட்னா என்ன சாதாரண வார்த்தையில் ஃபிட்டு அப்படின்னா என்ன இதெல்லாம் நீ ஃபிட்டாக மாட்டேன் அப்படின்னா என்ன பொருந்தாது அப்படின்னு அர்த்தம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொருந்துடும் பொருந்துறதுக்கு உண்டான மீமை நம்ம சூஸ் பண்ணுறோன்னா நம்ம பிழைச்சிப்போம் நமக்கு சூழ்நிலைக்கு பொருந்தாத ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணி ஏடா கூடமான ஒரு மீமை நம்ம சூஸ் பண்ணால் நம்ம பழைக்கவே மாட்டோம் கடைசியாக ஒரு ஒரு உதாரணம் நீங்கள் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்க்கு மோட்டார் நியூரான் டிசீஸ்னு ஒரு டிசீஸ் இருக்குது கழுத்துக்கு கீழே அவருக்கு எந்த நரம்பும் வேலை செய்யாது தொண்ட நரம்பு உட்ப உட்பட அவரால் பேசக்கூட முடியாது அவர் கம்ப்யூட்டர் மூலயமா தான் பேசுகிறார் இந்த மாதிரி ஒரு நோய் ஒரு பதினெட்டு வயது பையனுக்கு வந்தால் அந்த பையன் பழைப்பானா இந்தியாவில் ஏதாவது கோரக்பூரில் ஒரு பதினெட்டு வயசு பையனுக்கு இந்த மாதிரி நோய் வந்ததுன்னா பையன் பழைப்பானா கண்டிப்பாக படைக்க மாட்டான் ஆனால் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் இத்தனை வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கார் இத்தனை வரை வயசு வரைக்கும் எழுதுறாரு பேசுகிறாரு அவரோட ஒவ்வொரு செமினாருக்கும் அட்டெண்டன்ஸ் அவ்வளோ அதிகமாக இருக்குது எவ்வளோ காஸ்ட்லியான டிக்கெட்டாக இருந்தாலும் பீப்புள் வாங்க ரெடியாக இருக்காங்க எதனால் அவர் பழைத்தார் அவர் யூஸ் பண்ணுற மீம்ஸ்னால அவர் பழைக்கிறார் இருக்கிற மீம்ஸ்லேயே அவரோட பிழைப்பு விகிதத்துக்கு எது அதிகமாக உகந்ததாக இருக்கோ எது பொருந்தி போடுறதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணுதோ அந்த மீமை மட்டும்தான் அவர் சூஸ் பண்ணுறார் ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு விதமாக நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஊரில் நிறைய விதமான மீம்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம் நீங்கள் கேட்ட அந்த மாணவக்குழை வெளியில் கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லை வேற ஜா வேறு ஜாதியில் கல்யாணம் பண்ணிக்கலாம் சேம் ஜாதியில் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இது எது சர்வைவலுக்கு ஃபிட்டஸ்ட் எங்களோட அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது ஃபிட்டா தாய்மாவனை கல்யாணம் பண்ணுறது ஃபிட்டா இல்லை கூட காலேஜில் படித்த எவனோ ஒரு பையன் வேறு ஜாதி வேறு மதம் வேறு ஊர் வேறு ஸ்டேட்டு கல்யாணம் பண்ணுறது ஃபிட்டா எது ஃபிட் ஏ வெளியே போக போக ஃபிட்டு ஜீன்ஸில் ஒரு பெரிய ஒரு பெரிய சீக்கிரட் என்னென்னா ஜெனெட்டிக்காகவே இப்போ நம்ம ஊர் சினிமாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மூர் ஹீரோ வந்து டார்க் ப்ரவுன் கலரில் இருப்பார் பழுப்பு நிற ஹீரோ கருப்புன்ற வேர்ட்டை நான் பயன்படுத்துறது இல்லை என்ன மனிதர்கள் கருப்பு நிறத்தில் இருக்க முடியாது பழுப்பு நிறத்தில் மட்டும்தான் ப்ரௌனாக மட்டும்தான் நம்மளால் இருக்க முடியும் இப்போ மெலனின் இஸ் அ ப்ரவுன் பிக்மெண்ட் ஸோ ப்ரவுன் கலரில் ஒரு ஹீரோ இருப்பார் அவர் வந்து லைட்டஸ்ட்டு பேலஸ்ட்டு கலரில் ஒரு ஹீரோயினோட தான் அவர் டான்ஸ் ஆடுவார் கனவு காணுவார் இப்படி மட்டும்தான் அவரால் யோசிக்க முடியும் ஏன் நிஜமாகவே ஐ ஹேட் ஒன் கிளையண்ட் ஷி வாஸ் அ பிராமின் கேர்ள் ஷி வாஸ் அண்ட் லவ் வித் நான் பிராமின் பாய் அவங்க வீட்டில் அவ்வளோ ப்ரெஷர் அந்த பொண்ணுக்கு அவ்வளோ கஷ்டத்துலேயே அந்த பையனை சிங் சராக லவ் பண்ணுறான் நான் கேட்குறேன் ஏமாவும் உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு அவன் கருப்பாக இருக்கான் டாக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸோ தட் இஸ் த அட்ராக்ஷன் வை இஸ் இட் கம்மிங் அப்படி ஏன் பிரெயின் டிசைன் ஆயிருக்கு ஏன்னா ஜெனடிக்கலி இப்போ நம்மலாம் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க ஒரே குழுவை சேர்ந்தவங்கன்னா நமக்கெல்லாம் சேம் ஜீன்ஸ் இருக்கும் இப்போ இன்னொரு ஒரு மீம் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் நீங்கள்லாம் விருந்தாளிக்கு பிறந்தவனேன்ற வேர்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அது நல்ல வார்த்தையா ஒருத்தனை திட்டத்துக்கு உண்டான வார்த்தையா விருந்தாளிக்கு பிறந்தவனே அப்படின்ற வேர்டு எப்படி வந்தது நீங்கள் வந்து குவாம்னு ஒரு ஊர் இருக்கு பெசிபிக் ஐலாண்டு அந்த ஊருக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அந்த ஊரில் இருக்க அனைத்து கணவன்மார்களும் அவங்க மனைவியை கொண்டாந்து உங்ககிட்ட ஒரு நைட் ஸ்டே பண்ண வச்சுட்டு போயிடுவாங்க நீங்கள் நினைப்பீங்க ரொம்ப கேவலமான கலாச்சாரம் அங்கே என்ஜாயெல்லாம் பண்ணிவிட்டு இப்படிலாம் மானம் கேட்டு போய் நீங்கள் சொல்வீங்க ஆனால் கோம்காரங்க உங்களை வந்து சூஸ் பண்ணான் அவனுக்கு என்ன வந்தது உங்ககிட்ட கிட்டே அவன் கொண்டாடி கொண்டாந்து விடணும்னு அவனுக்கு என்ன அவசியம் நல்லா யோசிச்சு பாருங்கள் கோவாம் வந்து பெசிஃபிக் ஐலேண்டு அந்த ஊருக்கு சராசரியாக ஒரு மனுஷன் வரவே முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு துணிச்சல் இருந்து ஃபிட்டாக இருந்து ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் ஒருத்தன் உயிரோடு அங்கே போய் சேர முடியும் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் காமில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு அஞ்சாயிரம் பேர் இருக்காங்கன்னா அஞ்சாயிரம் பேரும் ஜெனட்டிக்லி ரிலேட்டட் பீப்பிள் திரும்ப திரும்ப ஜெனெட்டிக்லி ரிலேட்டட் பீப்பிள் கல்யாணம் பண்ணால் அந்த காலத்தில் கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அஞ்சு கை அசுரம் போறந்தான் நெத்தியில் கண்ணோட ஒருத்தன் பிறந்தான் அப்படின்னா அசூரன்லாம் எப்படி பிறந்தாங்கன்னா சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் இப்போ விதவிதமாக ஜெனட்டிக்லி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வருன்றதுனால அதெல்லாம் நம்ம எப்படியோ நடந்தது எப்படி நடந்ததுன்னு புரியாததுனால வேறு விளக்கங்கள் நம்ம கொடுத்துட்டோம் இப்போ அங்கே ஜெனட்டிக்லி ஒரு ப்ராப்ளம் இருக்குது இந்த மாதிரி பரம்பரைக்குள்ளே பரவர ஒரு நோய் அந்த காம் பீப்புளுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு தெரியுது நம்ம இன்னும் அழியுது நம்மக்கிட்ட புது ஜெனட்டிக் மெட்டீரியல் இல்லை நம்ம அழி அழிஞ்சு போய்டுவோம்னு நினைக்கும் போது ஒரு ஆரோக்கியமாக ஒருத்தன் வந்து காமில் வந்து இறங்குறான்னா அதுவே அவங்க ஃபிட்னஸ் எப்படி இவன் வந்து சேர்ந்தா இங்கே அதிசயமாக ஒரு மனுஷன் வந்து சேர்ந்திருக்கானே இவனை விடக்கூடாது இவங்ககிட்ட இருக்க ஒரே ப்ராடக்ட் ஜீன் அது எல்லாத்தையும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் வாரி சுருட்டிக்கணும்னு சொல்லிவிட்டு அதை அதே ஒரு வேலையாக வச்சு அவங்க ஜெனட்டிக்காக அவனை ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க எப்படி நம்ம ஸ்டெம் செல் ஹார்வெஸ்ட் பண்ணுறோமோ அது மாதிரி அவங்க ஸ்பெர்ம் ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க அந்த கண்ணோட்டத்துல நம்ம பார்த்தா விருந்தாளிக்கு பிறந்தவன் ரொம்ப ஃபிட்டாக இருக்கிறான்னு அர்த்தம் ஆனால் அந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குற ஒரு பெண்ணோட கற்பு நிலையிலேருந்து பார்க்குறோம் ஒரு ஆணோட ஆண்மை நிலையிலேருந்து பார்க்குறோன்னா நம்ம என்ன சொல்லுவோம் இவன் ஆம்பளை இல்லை போல இருக்கு அவன் பொண்டாட்டி அவங்ககிட்ட அனு அப்படிலாம் நம்ம ஏடாகணுமோ ஏன் பேசுகிறோன்னா நமக்கு உருவத்தை வச்சு மட்டும்தான் பேச தெரியுது இந்த மீமை நமக்கு பார்க்க தெரியல அதனால நம்ம அதை பற்றி பேச தெரியல இப்போது ரொம்ப வி ரொம்ப சிம்பிளான மெடிக்கல் ப்ராப்ளம்ஸுக்கு நாங்கள் வந்து அம்மனால் நீங்கள் இந்த மருந்து சாப்பிடுங்க ஏசைக் உயிர் போட்டுக்கோங்க சரியாயிடும்னு சொல்லுவோம் ஆனாலும் அந்த ஊர்லேருந்து வர மக்கள் சொல்லுவாங்க இருந்தாலும் அம்மன் கோயிலில் போய் நான் கொஞ்சம் அந்த உப்பு வச்சுட்டு வந்தேன் ரெண்டு டாக்டர்னு சொல்லுவாங்க ஏதோ வச்சுக்கோங்க மருந்தை மட்டும் போட்டுருங்கன்னு நாங்கள் சொல்லிடுவோம் மருந்து போடலைனாலும் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் கொஞ்சம் நாள் கழித்து தானே ஹீல் ஆகிடும் அந்த பர்சன் ஜெனெட்டிகலி ஸ்ட்ராங் அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி நல்லா இருந்ததுனால் தானாக கூட சரியாக போய்டுன்றதுனால நாங்கள் அதை பெரிய இஷ்யூவாக எடுத்துக்கிறது இல்லை பட் இந்த அம்மனுக்கு உப்பு போடுறது அவங்க எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்க அது குட் மீமா பேட் மீமா அந்த மீமை நம்ம தொடர்றது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லையா இப்போ இந்த கிளையண்ட்டை நான் கூப்பிட்டு உட்கார வச்சு பாருங்கள் அந்த காலத்தில் வந்து காற்று கறுப்புன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த காலத்தில் மைக்ரோஸ்கோப் கிடையாது ஆனால் இப்போ மைக்ரோஸ்கோப் இருக்குது எந்த காற்றுக்கு அறுப்பை நீங்கள் மைக்ரோஸ்கோப் அப்படியில் வச்சாலும் அது என்ன கிருமின்னு நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு நான் மைக்ரோஸ்கோப்பில் இருக்கிறத அவங்களுக்கு படம் வரைஞ்சி இல்லை இன்டர்நெட்டில் அவங்க கூகுளில் எடுத்து காமிச்சா ஓ இந்த கிருமி தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க இந்த கிருமி தானா அது ஏன் இப்படி இருக்கு அதுக்கே முள் இருக்குது ஓ இதுதான் அந்த கிருமி இதுதான் என்ன டேமேஜ் பண்ண அந்த பிக்சரை பார்த்தா தேர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் அந்த பிக்சர் அவங்களால் உருவாகவே படுத்த முடியலன்னா அவங்களால அதை அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியல அப்போ அவங்க மூட நம்பிக்கைக்குள்ளே போயிட்டே தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி வர வரைக்கும் நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது அது ரொம்ப அப்பில் டாஸ்காக இருந்தாலும் அது தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இப்படி நம்மளை சுற்றி நிறைய விதமான மீம்ஸ் இருக்குது சில மீம்ஸ் நம்மளோட பிழைப்புக்கு உகந்ததாக இருக்குது சில மீம்ஸ் நம்மளோட சொந்த சொந்தக்காரங்க யூஸ் பண்ணுற மீம்ஸாக இருந்தாலும் நம்ம பரம்பரையில் இருக்க மீம்ஸாக இருந்தாலும் சில மீம்ஸ் நமக்கு ப்ரோஜனமாக இருக்காது அப்போ இது எனக்கு புரோஜனமாக புரோஜனம் இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டியது யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது நம்மளோட கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இருக்குது இப்போ நம்ம கட்டுப்பாட்டில் அது இருக்கும்போது மற்றவங்கள நம்ம விமர்சனம் செய்வாங்க ஏன் இப்படி நடந்துக்கிறேன் ஏன் இப்படி செய்கிறேன் நம்ம வீட்டில் யாரும் இப்படி செய்யலையே நம்ம பரம்பரையிலே அப்படி இல்லையா நீ புதுசாக அப்படிலாம் செய்ய அதெல்லாம் தேர்தறத்துக்கு உண்டான வழியான்னு கேட்பாங்க அப்போ சில பேர் வந்து அந்த அந்த ப்ரெஷர் தாக்க முடியாமல் சரி சரி நீங்கள் சொல்கிறது நான் செய்துட்டு போயிடுறேன் எதுக்கு இந்த வீட்டில் அனாவசியமான கமோஷன் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகலாம் அமைதி தான் முக்கியம்னு முடிவு எடுக்கிறவங்க இருக்காங்க பட் சில பேர் இல்லை நான் சொல்கிறது கரெக்டு தான் இப்போ உங்களுக்கு புரிய புரியலனாலும் காலம் உங்களுக்கு புரிய வைக்கும் அதனால் நான் அதை சேஞ்ச் பண்ணுவேன் இந்த மீம்ஸை நான் மாற்றுவேன்னு சொல்கிறவங்களும் சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க நீங்கள் எப்போவுமே நீங்கள் ஒரு லீடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தாட் லீடராக இருந்தாலும் சரி ஒரு ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு லீடராக இருந்தால் அவங்க ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஜென்ரேஷன்ஸை விட கொஞ்சம் வித்தியாசமாக யோசிப்பாங்க புது விஷயமா பேசுவாங்க புது விதமா அந்த விஷயத்தை அவங்க பார்ப்பாங்க அணுகுவாங்க மற்றவங்களாம் அந்த கட்டோடத்தில் பார்க்காதனால இவன் ஏதோ வளரான் அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்களே தவிர தான் அவங்கள நமக்கு ப்ரூவ் பண்ணி காட்டும் அப்போ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இல்லைன்னா லேட்டர் ஆன் அந்த அக்யூமிலேட்டட் ஹியூமன் இன்டலிஜென்ஸ்லாம் நமக்கு வருது இல்லை வழி வழியாக மீம்ஸ் வழியாக வருது இல்லை அது கட்டுரையாக இருக்கலாம் கதையாக இருக்கலாம் கருவியாக இருக்கலாம் உருவகமா இருக்கலாம் இப்படிலாம் மீம்ஸ் ஒரு பரம்பரையிலேருந்து இன்னொரு பரம்பரைக்கு ஒரு இனக்குழுவுலேருந்து இன்னொரு இரு இன்னொரு இன இனக்குழுவுக்கு போயிட்டே தான் இருக்குது அப்படி போயிட்டு இருக்கும்போது இது இதுதான் மீம் இதை நான் கடைப்பிடிக்கிறேன் இது எனக்கு தேர்வு செய்யறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு அந்த ஒரு பவர் நமக்கு வரலன்னா நம்ம நம்மளோட ப்ரீ எக்ஸிஸ்டிங் மீம்ஸுக்குள்ளேயே அப்படி உடண்டுக்கிட்டே இருப்போம் புது மீம்ஸே வராது புது மீம்ஸ் வரலைன்னா அந்த காமில் இருக்க மனிதர்கள் மாதிரி நம்ம மனசும் ரொம்ப கலங்கி போய் ரொம்ப சீக்காயிடும் நமக்கு புது விஷயமாக புது ஜெ நியூ ப்ளட்டு வராததுனால திரும்ப பழைய 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 விஷயங்களே போய் ஊறி போயிடுவோம் ஸோ எப்போவுமே புது விஷயங்களுக்கு நம்ம ஓப்பன் மைண்டடாக இருந்து இவங்க என்ன சொல்ல வராங்க இதில் நமக்கு என்ன இருக்குது இதை கடைப்பிடிச்சா எனக்கு சர்வேபிலுக்கு ஃபிட்டா எனக்கு ஃபிட்டா என் குழந்தைங்களுக்கு ஃபிட்டா என்னோடய சமுதாயத்துக்கு ஃபிட்டாக நம்ம யோசிச்சா நம்ம நிறைய தெளிவுகள் பெறுவோம் இப்போ எந்த நாட்டில் இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கிற மனிதர்கள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு ஒரு கொங்கு வெள்ளால சங்கமாக கொங்கு விழாவிலையே ஒரு கொங்கு விழா ஏதோ ஒரு சப்டிவிஷன் ஒன்று இருக்கும்ல அந்த சப்கல்ச்சருக்கு அவங்க ஒரு 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 சங்கம் வச்சுருக்காங்க அவங்க ஒய்ஃப் வந்து எங்கிட்ட புலம்பாங்க இவன் வந்து அமெரிக்காவில் இருக்கான் இங்கே வந்து ஒரு சங்கம் வச்சுருங்க இவனாம் அமெரிக்காவில் இருக்கிறதுக்கே இல்லை மேடம் அப்படின்னு வைஃப் சொல்லுவாங்க இதேமோ அவன் ஹஸ்பண்ட் கிட்டே நீ சொல்ல மாட்டேன் அதெல்லாம் அவனுக்கு புரியாத டாக்டர் அவனுக்கு ஜாதி புத்தி ஜாஸ்தி டாக்டர்னு வைஃப் சொல்லுவாங்க அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விமன் வந்து ஜாதியை பற்றி அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கிறது இல்லை கம்மிங் பேக் டு த ஆணவ கொலை ஆனால் மென்னுக்கே அது இருக்குது மென்னு ஏன் ஜாதியில் அவ்வளோ தீவிரமா இருக்காங்க ஏன் ஜாதி யார தெரியுமா அண்டை பரம்பரை ஆளாத பரம்பரை ஏதோ ஒரு பரம்பரை பேர் சொல்லிக்கிறாங்களே ஏன் சொல்லிக்கிறாங்க சரி அது இன்னொரு தனி டாபிக் சார் இன்னொரு நாள் சண்டை போடுறேன் இப்போ இந்த ஆண்களுக்கு ஏன் இந்த ஜாதி அந்த எண்ணம் அதிகமா இருக்கு ஏன் அப்படி ப்ராட்டப்பா இருக்கிறாங்க அந்த மீம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக யூஸ்லெஸா ஏன் அப்படி டாமினேட்டிங்காக இருக்கிற மாதிரி அவங்க அலோவ் பண்ணுறாங்க எக்ஸாக்ட்லி நான் தோத்து போயிடுவேன்ற பயம் வரும்போது இந்த எல்லா பொண்ணுங்களும் அந்த ஜாதி பசங்களோட போயிட்டால் நமக்கு யார் கிடைப்பா அப்படின்ற இந்த செக்ஷுவல் செலெக்ஷன் ஃபியர் வரும்போது மென் வந்து உமனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ இந்த செக்ஷுவல் செலக்ஷன்ன்ற வேர்டு நான் சொல்கிற சொல்கிற வேர்டு வந்து எயிட்டீன் செவன்டி ஒன் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியே சார்ஸ் டாவின் எழுதின புக் இது த டிசன்ட் ஆஃப் மேன் அண்ட் செலெக்ஷன் இன் ரிலேஷன்ஷிப் டு செக்ஸ்னு ஒரு புக் எழுதியிருக்காரு அவர் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸை கேள்விப்பட்ட அளவுக்கு டிசன்ட் ஆஃப் மேனை நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் ஏன் ஏன்னா செலெக்ஷன் இன் ரிலேஷன்ஷிப் டு செக்ஸ்ன்னு ஒருத்தன் பேர் வச்சா அந்த புக் விற்குமா இப்போ விற்குவோம் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வச்சா அது விற்காது ஏன்னா இந்த மாதிரி கெட்ட வாரதெல்லாம் எதுனா அது பிளாக் ஸ்வமின்னு சொல்லிட்டு அவரை தூக்கி உள்ளே வச்சிருவாங்கன்றதுனால அந்த புக்கு பெருசாக விற்கலை அண்ட் இந்த விஷயம் வந்து ஆண்களுக்கு எதிரானது ஒரு பெண் வந்து ஆணையை தேர்வு செய்கிறான்னு சொன்னால் உங்களுக்கு எத்தனை பேர் கோவம் வருது உள்ள கொஞ்சம் லைட்டாக கோவம் வருது இல்லை ஆனால் நான் உங்களுக்கு கேட்குறேன் சீதை அவங்க ஹஸ்பண்ட் எப்படி சூஸ் பண்ணாங்க மிஸ்ஸிஸ் ராமா மிஸ்டர் ராமாவை எப்படி சூஸ் பண்ணாங்க செக்ஷுவல் செலெக்ஷன் பண்ணி தான் சூஸ் பண்ணாங்க மிஸஸ் அர்ஜுனா மிஸ்டர் அர்ஜுனாவை எப்படி சூஸ் பண்ணாங்க ரொம்ப கஷ்டமான ஒரு கான் காம்படிஷன் வச்சு அந்த காட்டு காம்படிஷனில் ஏவன் ஜெயிக்கிறானோ அவனை தான் நான் கல்யாணம் அக்கிறேன் ஒரு பொண்ணு சொன்னான் உங்களுக்கு அது காப்பியம் இதிகாசம் புராணம் எல்லா கதையும் நீங்கள் சொல்வீங்க ஆனால் சயின்ஸில் செக்ஷுவல் செலெக்ஷன் ஒரு வேர்டு இருக்குதுன்னு சொன்னால் அதெல்லாம் வெஸ்டர்ன் கான்செப்ட்டுங்க இந்தியாவிலலாம் வராதுங்க நீங்கள் சொல்லுவீங்கன்னா அப்போ நம்ம எவ்வளோ க்ளோஸ்ட் மைண்டடாக இருக்கும் பாருங்க ஒரே தான் எல்லா கலாச்சாரத்துலையும் எல்லா கலாச்சாரத்துலையும் கடைசியில் எவ்ரி திங் இஸ் சிம்பிள் ஆல் த ரூல்ஸ் ஆர் வெரி ஈஸி நம்ம சர்வேவல்காக இருக்கிற ரூல்ஸ் தான் எல்லாமே ஆனால் நம்ம அதை நம்மளோட இம்ப்ரிண்ட்டை குத்தி எங்கள் ஊர் எங்கள் ஜாதி எங்கள் மதம் எங்கள் இனம் எங்கள் எங்கள் சப் கல்ச்சர்னு சொல்லி அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு அந்த விசால பார்வை வரமாட்டேங்குது இதுலேருந்து விலகி இதுலேருந்து உடச்சிக்கிட்டு வெளியில வந்து இட்ஸ் ஓகே நான் பிறக்கும் போது ஒரு எல்லாமே கிளியரா பார்க்கக்கூடிய எதையுமே என்னது அப்படின்னு இல்லாமல் ஒரு விசாலமான பார்வையோடு தான் பிறந்தேன் கடைசி வரைக்கும் அந்த பிரெயினை நம்ம அப்படியே காப்பாற்றிட்டு வந்தோம்னா அப்போ நம்ம கிளியராக இருப்போம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எங்கிலேருந்து எந்த குட் ஐடியா வந்தாலும் நான் அதை எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருப்பேன் வெளி கிரகத்துலேருந்து புதுசாக ஒரு ஐடியா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை நான் யூஸ் பண்ணால் எனக்கு பிழைக்கும் விகிதம் அதிகம்னா அதை நான் யூஸ் பண்ண தயாராக தான் இருக்கணும் அதெல்லாம் இல்லைங்க எங்கள் ஏற்றில் இப்படி தாங்க அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் அழிஞ்சால் அவனுக்கு தானே நன்மை எதிரிக்கு நன்மை தானே நீங்கள் அழிஞ்சால் அழிஞ்சிக்கோங்க நாங்கள் விட்டுருவாங்க அல் அல்டிமேட்லி இட்ஸ் அவர் ஓன் ரைட் நம்ம தான் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி அது நம்ம மூலியை நம்ம நிறைய நல்லபடியாக எந்த எந்த ஐடியாஸை நம்ம மனசில் போட்டு வச்சா அது பிற்காலத்தில் நமக்கு பலன் தருன்றதை சூஸ் பண்ணி கரெக்ட் சீட்ஸை தான் நம்ம பிரெயினில் போடணுமே தவிர ஏற்கனவே எனக்கு சொன்னது எங்கள் ஊரில் இருக்கிறதுன்னு சொல்லி இன்டிஸ்கிரிமினேட்டாக நம்ம சாய்ஸ் அப்ளை பண்ணாமல் நம்ம பவரை அப்ளை பண்ணாமல் கண்டதையும் வளரவிட்டோம்னா நம்ம பிரெயின் டேமேஜ் ஆகும் நம்ம மனசு கஷ்டப்படுன்றது தான் இதிலே நான் சொல்ல விரும்புகிற விஷயம் தேங்க்யூ